கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோயில் அடுத்த கோட்டார் பகுதியில் பேக்கரி நடத்திட்டு வர்றவர் கண்ணன். வழக்கம் போல கடையை பூட்டிட்டு வீட்டுக்கு போயிட்டு மறுநாள் கடையை திறக்க வந்திருக்காரு கண்ணன். ஆனா வந்து பார்த்தப்போ கடையோட பூட்டு உடைக்கப்பட்டு இருந்திருக்கு. அதிர்ச்சி அடைஞ்சு கடைக்குள்ள போய் பார்த்தப்போ கல்லாவில் இருந்த பணம் காணாம போய் இருந்திருக்கு. உடனே கண்ணன் கோட்டார் காவல் நிலையத்தில் புகார் அளிச்சிருக்காரு. சம்பவ இடத்துக்கு வந்த போலீசார் அங்க பொருத்தப்பட்டு இருந்த சிசிடிவி கேமராவை ஆய்வு பண்றாங்க. அப்போ 50 வயசு மதிக்கத்தக்க நபர் ஒருவர் நள்ளிரவு 2 மணி அளவுல பேக்கரிக்கு வந்து இருக்கார். அக்கம் பக்கத்துல யாராவது வராங்களான்னு சுத்தி பார்த்தவர் நைசா கடையோட பூட்டை உடைக்கிறார். ஷட்டரை திறந்து கடைக்குள்ள நைசா போனவர் கல்லாவில் இருந்த 10,000 ரூபாயை திருடிட்டு போறார். அதுக்கப்புறம் அவர் பண்ணதை பார்த்த போலீசாருக்கு கவலைப்படுறதா இல்ல சிரிக்கிறதான்னு தெரியாம போயிருக்கு. பணத்தை மட்டும் திருடிட்டு போகாம அங்க இருந்த தின்பண்டங்கள் ஐஸ்கிரீமையும் திருடிட்டு போயிருக்காரு. சிசிடிவி காட்சிகளை வச்சு அந்த நபர் யாருன்னு விசாரிச்சுக்கிட்டு போலீசார் வராங்க.